எல்லோருக்கும் வணக்கங்க. போன பதிவில் கை குழந்தைகளுக்கு கற்பூர வலி இலையை வச்சு மூலிகை எண்ணெய் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோங்க. இந்த பதிவில் 15 நாள் குழந்தைகள்லேருந்தே வாய் வழியாக கற்பூர வலி இலை சாறை எப்படி கொடுக்கலாம், எப்படி சளியை சரி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. நம்ம சிரப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து கற்பூர வலி இலை, தேன், நல்லெண்ணெய் அகல் விளக்குங்க. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. நம்ம வந்து இந்த கற்பூர வலி இலையை தீயில் வாட்டி சாறு எடுக்க போகிறோங்க. இது வந்து நீங்கள் 15 நாள் குழந்தைலேருந்தே தரலாங்க. நான் என்னோடய குழந்தைகளுக்கு எப்பவுமே கொடுக்கறது தாங்க. வீடியோக்காக எதுவுமே நான் போடலை. என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு 2 வயசு ஆச்சுங்க, 2வது பையனுக்கு 3 மாத குழந்தைங்க. ரெண்டு பேருக்குமே நான் கற்பூர வலி இலையை மட்டும்தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பெரியவளுக்கு மட்டும் ரொம்ப சளி இருந்தால் துளசி இலையும் சேர்த்து யூஸ் பண்ணுவேன். மற்றபடி கற்பூர வழியிலேயே நம்ம மேக்ஸிமம் வந்து நமக்கு சளி பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருங்க. இப்போது 15 நாள் குழந்தைக்கு எவ்வளோ கற்பூர வழி சாறு கொடுக்கணும், எவ்வளோ தேன் கலக்கணும்னு பார்க்கலாங்க. ஒரு இலையை பாதி அளவுக்கு வாட்டினாலே அதிகம்தாங்க. ஒரு 3 சொட்டு மட்டும் சாறு எடுத்துக்கலாங்க. கரெக்டாக 3 சொட்டு தான் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அது கூட தேன். தேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. நம்ம இனிப்புக்காக சேர்த்துற பொருள் இல்லைங்கிறது, மருத்துவ குணமும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் நம்ம தேன் யூஸ் பண்ணுறோங்க. ஒரே 1 சொட்டு மட்டும் தேன் போதுங்க. ஏன்னா 3 சொட்டு சாருக்கு ஒரே 1 சொட்டு தேனே சரியாக இருக்குங்க. தேன் வந்து பிசுபிசுன்னு இருக்கும், ஆனால் இந்த இலை கூட நீங்கள் சேர்த்தும் போது அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடுங்க. இதில் காரத்தன்மையெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. இது அப்படியே நம்ம குழந்தைகளுக்கு டைரெக்டாக கொடுக்கலாங்க. ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்களே, எப்படி கொடுக்குறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாய்ப்பாலே கலந்து கொடுக்கலாங்க. எந்த பிரச்சனையும் வராதுங்க, கண்டிப்பாக சரியாகும். இந்த சிரப்பு நீங்கள் காலையில் சாயந்தரம் 2 நேரம் கொடுக்கலாங்க. அது கூடவே நம்ம கற்பூர வலி எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரம் க்யூர் ஆகிடுங்க. 1-2 நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சாலே போதுங்க. இந்த அளவு 15லேருந்து 1 மாத குழந்தைக்கு சரியாக இருக்குங்க. அதுக்கு மேலே 2 சொட்டாக அதிகரிச்சுக்குங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றிங்க.